ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உங்கள் ரக்ஷிவா. எனக்கு கையில் மகோட இருக்கான்னு தெரியுங்களா? அது காஃபி மகோட. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த காஃபி மகை எடுத்துகிட்டு நான் அப்படியே ஒரு காஃபி ஷாப் போயிட்டு அங்கே அப்படியே மிடில் சீட்டில் இல்லைன்னா கார்னர் சீட்டில் நம்ம எங்காவது வெயிட் பண்ணிட்டுருக்கோம் வச்சுக்கோங்களேன். சடனாக பார்த்தா நம்ம வெயிட் பண்ணுறவங்க பதில் வேறு யாரும் வந்திருக்காங்க. அது நம்மளுக்கே தெரியாது. நம்ம என்னமோ நம்மளுக்கு யாராவது நம்மளை மீட் பண்ண வந்தோம்னு நினச்சிட்டு நம்ம மட்டும் ஃப்ரீயாக பேச ஆரம்பிச்சிருப்போம். தென் அப்படியே அவங்களுக்கும் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் ஆகுது, தென் நமக்கோட பாண்ட் ஆகிடுது. ஸோ சடனாக பார்த்தா நம்ம நினச்சவங்க அவங்க கிடையாது. சரி, இப்படி தான் நமக்கு நடந்தால் சரி பரவாயில்ல, வந்தவங்களுக்கும் பாருங்களேன், அவங்களும் யாரோ ஒருத்தவங்களுக்காக மீட் பண்ண வந்திருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களும் நம்மளை மீட் பண்ணி பேசி பழகி ஃப்ரெண்ட்ஸ் தென் லவ். ஸோ என்னடா சம்மந்தமெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எஸ் காஃபி மக் காதல் அப்படின்னு ஒரு ஷாப்பிங் முடிஞ்சு இருக்கு விஜய் சேதுபதியோட ப்ரொடக்ஷனில். ஸோ இந்த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி போதுங்க ஒருத்தவங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஒருத்தவங்களோட பழகி ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் நமக்கு ஒருத்தவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ இட்ஸ் மோர் தென் அட்ராக்ஷன், ஸோ ஃபெய்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் லவ் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு மெசேஜில் ஷாப்பிங் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஃபிலிம் பாருங்கள், நல்லாயிருக்கும். தென் நான் காஃபி குடிக்கிறதா தான் போகிறேன். யாராவது என்ன வாங்க அப்புறம் தப்பாக அளவு இப்படின்னு போகிறேன். அண்டில் கைட்ஸ் இஸ் உங்களுக்கு பாய், டேக் கேர்.